இந்தா வந்துருச்சுல்ல மழை என்ன பொன்னி பாட்டு பாடி மழை வரும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க இப்போ பொன்னி கொடுத்த பாட்ட ஜெயா பாடி மழை வந்துருச்சு ஆனா இதுக்கான கிரெடிட்ஸ் பொன்னிக்கு கிடைக்குமா அப்படின்றது தாங்க ட்விஸ்டே பொன்னி சீரியல்ல எப்படியாவது பொன்னிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு பிரீத்தி செம்மையா ஒரு சதி வேலை பண்ணியிருக்காங்க ஆளை செட் பண்ணி கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியும் கச்சேரி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆட்களை அனுப்பி வச்சது இந்த பிரீத்தி தான் கிராமத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்து கும்பாபிஷேகம் இல்லை அப்படின்னதும் பொன்னியை புடிச்சு ஜெயா செம்ம வாங்கு வாங்குறாங்க பிரீத்தி உள்ள புகுந்து நைஸா ஸ்கோர் பண்ணவும் ட்ரை பண்றாங்க அதோட கும்பாபிஷேகம் இல்லைனாலும் இவ்வளவு தூரம் வந்து ஜெயா அசிங்கப்பட்ட கூடாது அப்படின்னு பிரீத்தி கச்சேரிக்கு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இத பார்த்து ஜெயா பாத்தீங்கன்னா அப்படியே பிரீத்தி மேல உருகிடுறாங்க வீட்ல இருக்கிற மத்தவங்களும் சரி சக்தி உட்பட எல்லாருமே பிரீத்திக்கு தேங்க் பண்ணவும் செய்யறாங்க அப்புறம் என்ன சங்கீத சிகாமணி ஜெயா பாட உட்கார்ந்துடுறாங்க பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல மழை பெய்யல அப்படின்றதுனால சக்தியோட அப்பா அதாவது பொண்ணியோட மாமனார கூப்பிட்டு எங்க அப்பா எழுதின பாட்டு இந்த பாட்டை வந்து அமிர்தவஷ்ணி ராகத்துல பாடினா மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லி மாமனார்கிட்ட அந்த பாட்டை கொடுக்க அவங்க கொண்டு போய் டைரக்டா ஜெயா கிட்ட குடுக்க ஜெயாவும் பாட மழை வந்து ஆறு வருஷம் வராத கிராமத்துல அப்படியே பொத்துக்கிட்டு கொட்ட ஆரம்பிச்சிருது இதுவரை எல்லாமே ஓகே ஆனா கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ண தான் மழை வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போக போதா இல்லைனா பொன்னி மாமனார் வந்து பொன்னி தான் இந்த பாட்டை கொடுத்து பாட சொன்னா அதுதான் இந்த மழைக்கு காரணம் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சு பிரீத்தியோட பிளான உடைச்சு சுக்குநூறு ஆக்க போறாரா அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரீத்தியோட சதி திட்டம் பலிக்குமா பலிக்காதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க